என் பேர் ஸ்டெல்லா, ஜெய்வாபாய் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். எங்களோட முன்னாள் மாணவிகளோட அமைப்பின் மூலமாக துப்புரவாளன் அமைப்பு நம்ம பள்ளிக்குள்ளே வந்தாங்க. இவங்களோட ஒத்துழைப்பின் மூலமாக நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய நம்ம பள்ளியை வந்து நோ வேஸ்ட் ஸ்கூலாக கொண்டு வரதுக்கான முன்னேற்பாடுகள் இப்போ போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்கூலில் நான் வந்து இந்த மாதிரி துப்புரவாளன் ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க வந்து இங்கே இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து ரீசைக்கிளுக்கு அனுப்புவாங்க. நம்ம கேம்பஸும் வந்து அதனாலையுமா சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எங்கள் ஹெச்எம் கிட்ட கொண்டுட்டு போனோம். இந்த பள்ளியை ஏன் தேர்ந்தெடுத்தனா, 5500 மாணவிகள் படிக்கும். அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய பள்ளியானது இந்த பள்ளி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கங்கா தேவி. நான் அறிவியல் ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஜெய்வாபாய் ஸ்கூலில். இப்போ ஜென்ரலாக அறிவியல் பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படிங்கக்கூடிய பாடம் எல்லா வகுப்புலையுமே இருக்கும். அப்போ அதை வந்து பிள்ளைங்க லேர்ன் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனோட நோக்கமே. அப்போ அதை வந்து இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிற ஒரு இதை கையில் எடுத்திருக்கோம். வேஸ்ட்டை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து துப்புரவாளன் அமைப்பு மூலமாகவும் எங்கள் முன்னாள் மாணவிகள் சங்கம் மூலமாகவும் கொடுத்தோம். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு க்ரீன் கேர்ள்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டீமை ஃப்ரேம் பண்ணோம். அதுக்கு டீச்சர்ஸ் ஒரு 3 பேர் இன்சார்ஜ் கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 2 டஸ்ட்பின் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். 2 டஸ்ட்பின்லேயும் பேப்பர் தனியாக மற்ற வேஸ்ட்டு தனியாக பிரித்து போடுற மாதிரியான பிரித்து போடுறதுக்கு ஒரு ட்ரைனிங் குழந்தைங்களுக்கு கொடுத்து எல்லா கிளாஸ்லேயுமே அதை பிரித்து போட்டுட்ருக்காங்க. நான் க்ரீன் கேர்ள்ஸ் அப்படின்ற அமைப்பில் இருக்கேன். இந்த க்ரீன் கேர்ள்ஸ் அமைப்பு எதுக்குன்னா 0 வேஸ்ட் ஸ்கூலாக மாற்றணும். இங்கே இருக்க வேஸ்ட் எதுவுமே நாங்கள் கீழே போட மாட்டோம். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி துப்புரவாளன் அமைப்பு கிட்டே கொடுக்குறோம். அவங்க ரீசைக்கிள் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை இதை எடுத்து தன்னோட சொசைட்டி க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ற இதுக்காக ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட்டை நாங்கள் ஸ்கூல்லேருந்து எடுத்துருக்கோம். வாரத்தில் 2 முறை துப்புரவாளன் அமைப்பு மூலியமாக வந்து ரீசைக்கிளிங்க்கு பண்ண எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டது. இதன் மூலமாக நம்ம பள்ளியை வந்து ஒரு 0 வேஸ்ட் ஸ்கூலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி நாங்கள் மேற்கொண்டுட்ருக்குறோம். இதில் வந்து 80% நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம். இன்னும் 100% அச்சீவ் பண்ணுறக்குரிய ஏற்பாடுகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இங்கே நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் எங்கள் பள்ளியில் வந்து இது ஒரு மாடலாக செய்கிறது வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இது இங்கே ஸ்கூலில் மட்டும் இல்லாமல் மாணவிகள் வந்து இதை வீட்லேயும் கொண்டு போய் இந்த கான்செப்டை சேர்த்து வேஸ்ட் இல்லாத ஒரு திருப்பூராக மாற்றணும் அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் நோக்கமாக வச்சு இந்த செயல்பாடுகளை நம்ம செஞ்சுருக்கோம்.